எஸ்எஸ்சி படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஜாக்ரஃபி ஸ்டாட்டிக் சிக்கே ஃபால்ஸை பற்றி பார்த்தோம் பார்க்க போகிறோம் வாட்டர் ஃபால்ஸ் எங்கெல்லாம் இருக்குது எவ்வளோ ஹைட்டு எந்த ரிவரில் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் சரிங்களா இதில் கீ பாயிண்ட் என்னென்னா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டாலஸ்ட் பிளஞ்ச் டைப்பு அதாவது செங்குத்தாக உயரமாக விளகும் அறிவு எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நோக்கலிக்கல் ஃபால்ஸ் சரிங்களா நோக்கலிக்கல் ஃபால்ஸ் அடுத்து ஹையெஸ்ட் வாட்டர் ஃபால் இந்தியாவில் இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா உயரமான நீர்வீழ்ச்சி எது அப்படின்னா குஞ்சிக்கல் ஃபால்ஸ் சரி அடுத்து மோஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் எங்கே அதிகமான நீர்வீழ்ச்சிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகா ஸ்டேட்டில் தான் அதிகமாக இருக்குது அப்புறம் சிட்டி ஆஃப் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராஞ்சி ராஞ்சியை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா சிட்டி ஆஃப் ஃபால் சரியா அது ஸ்டாட்டிக் சரி அடுத்தது ஏதாவது எங்கெங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு குஞ்சிக்கல் ஃபால்ஸ் இருக்குதுல ஹைட்டான ஃபால்ஸ் இதுதான் நானூற்றி ஐம்பத்தஞ்சு மீட்டர் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் நாலுக்கு அப்புறம் அஞ்சு திரும்பவும் அஞ்சு வந்திருக்கு நானூற்றி ஐம்பத்தஞ்சு மீட்டர் அதாவது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு அடி உயரம் சரிங்களா நல்ல ஹைட்டு இப்போ இதுதான் ஹையஸ்ட் வாட்டர் ஃபால் இன் இந்தியா பை வராகி ரிவர் வராகி ஆற்றால் உருவாக்கப்படுறது சரிங்களா உயரமான நீர்வீழ்ச்சி வராகி ஆற்றால் உருவாக்கப்படுகிறது சரிங்களா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமோகா கர்நாடகம் ஏன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே அதிகமான ஃபால்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா அதில் ஃபஸ்ட்டு ஒன் குஞ்சிக்கல் நீர்வீழ்ச்சி சிமோகா மாவட்டம் கர்நாடகம் சரிங்களா ஹையஸ்ட் ஃபால் உயரமான நீர்வீழ்ச்சி வராகி ஆற்றால் உருவாக்கப்படுது சரி அடுத்தது பரஹிம்பானி சரிங்களா பருகிம்பானினா தண்ணி நீர்னு அர்த்தம் பர்ஹிம்பானி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்லிப்பல் நேஷ்னல் பார்க் சிம்லிப்பல் நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா சரிங்களா ஒடிசாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபால்ஸ் தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருகி பாணி நீர்வீழ்ச்சி ஒடிசாவில் உள்ள மயூர்பாஞ்ச் மாவட்டத்தில் உள்ள சிம்பிளிபால் தேசிய பூங்காவெலாம் இருக்குது ஹைட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் ஈஸியாக இருக்கும் மொதல் பார்த்தது ஃபைவ் டபுள் ஃபைவ் குஞ்சிக்கல் இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் சரிங்களா த்ரீ டபுள் நைன் த்ரீ ஸ்கொயர்டு நைனு த்ரீ டபுள் நைன் சரி எந்த ஆற்றில் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புத்த பாலங்கா ஆறில் தான் எது உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருகிபாணி நீர்வீழ்ச்சி சரியா அப்போ ரெண்டு விஷயம் இதுலேயும் நேஷ்னல் பார்க்கையும் படிக்கிறீங்க சிம்லிபால் நேஷ்னல் பார்க் ஒடிசா சரிங்களா ஒடிசாவில் இருக்கக்கூடிய சிம்லிபால் தேசிய பூங்காவில் தான் இந்த நீர்வீழ்ச்சி அமைஞ்சிருக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது அடி உருவாகிற ஆறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புத்த பாலங்கா ஆறு அடுத்து நோகலிக்காய் ரிவர் சரிங்களா இதுதான் நம்ம என்னென்னு படித்தோம் அப்படின்னா டாலஸ்ட் பிளஞ்சுன்னு படித்தோம் இருக்குதுலேயே ஹைட்டாக மேலேருந்து செங்குத்தா உழுகிறது இந்த ஆறு பாருங்களேன் எப்படி விழுகுதுன்னு பாருங்கள் செங்குத்தா விழுகும் சரிங்களா உயரமான செங்குத்தான நீர்வீழ்ச்சி இதுதான் சரி எங்கே இருக்குது அப்படின்னா ஈஸ்ட் காசி ஹில்ஸ் டிஸ்ட்ரிக்ட்டு மேகாலயா மேகாலயாவில் அமைஞ்சிருக்கு சரிங்களா கிழக்கு காசி மாவ மலை மாவட்டம் மேகாலயா சரி இதோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா அது த்ரீ டபுள் நைன் படிச்சிங்க இதுக்கு முன்னாடி இது த்ரீ ஃபார்ட்டி முந்நூற்றி நாற்பது சரியா வாட்டர் ஃபால் இன் விச் வாட்டர் ட்ராப்லட்ஸ் அட்டன் என்டையர்லி வெர்டிக்கல் ஆங்கில் செங்குத்தாக விழும் நீர்வீழ்ச்சிக்கு தான் பிளன்ச்சுன்னு சொல்கிறோம் சரிங்களா ப்ளன்ச் டைப் இப்போ மேலேருந்து உயரத்துலேருந்து வேகமாகவும் விழுகும் சரிங்களா பிளஞ்சுக்கு இன்னொரு மீனிங் வேகமாக விழும் நீர்வீழ்ச்சின்னு சொல்லலாம் தொண்ணூறு டிகிரி செங்குத்தாகவும் விழும் நீர்வீழ்ச்சி நோ காளிக்காய் நீர்வீழ்ச்சி சரிங்களா அடுத்தது நோசின் கிதாய் அப்படி இல்லை அப்படின்னா மௌஸ்மாய் சரிங்களா மௌஸ்மாய் நீர்வீழ்ச்சி மௌஸ்மாய் நீர்வீழ்ச்சி பேரை பார்த்தாலே தெரியுதா எங்கே இருக்குது அப்படின்னா மேகாலயா மௌண்ட் சின்ரம் கேள்விப்பட்டிருப்பீங்க மேகாலயா சரியா முந்நூற்றி பதினஞ்சு மீட்டரு ஆல்சோனோன செவன் சிஸ்டர் வாட்டர் ஃபால் சரிங்களா ஏழு சகோதரிகளின் நீர்வீழ்ச்சி என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மௌசிமாய் சாரி மவுஸ் மவுண்ட் சின்ரம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா மௌஸ்மாய் சரிங்களா மாய் நீர்வீழ்ச்சி சரி செவன் சிஸ்டர் வாட்டர் ஃபால் எங்க இருக்கு அப்படின்னா மேகாலயா ஞாபகம் வச்சுக்கோங்க மேகாலயா நோசின் கிதாய் அப்படி இல்லை அப்படின்னா மௌசி மாய் மேகாலயா மவுன் சின்ரம்னாலும் மேகாலயா அதுவே ஞாபகம் வச்சுக்கோங்க சரி அடுத்தது தூதுசாகர் தூதுசாகர்லாம் நீங்கள் ட்ரெயினில் போறப்பே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபால்ஸை பார்க்கலாம் சரிங்களா கோவாவுக்கு போற வழியில் இப்போ தூதுசாகர் கோவா சரிங்களா தூதுசாகர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோவால இருக்கு முன்னூத்தி பத்து மீட்டர் உயரத்திலிருந்து விழுகுது எந்த ஆற்றால் உருவாக்கப்படுது அப்படின்னா மாந்தோவி சரிங்களா மாந்தோவி மண்டோவி ஆர் மாந்தோவீரி ஆற்றால் உருவாக்கப்படுது இதுக்கு இன்னொரு பேர் சி ஆஃப் மில்க் பால் கடல் என்றும் அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூதுசாகர் நீர்வீழ்ச்சி சரிங்களா மண்டோவி கோவா சரி அடுத்தது ஜோக் நீர்வீழ்ச்சி சிமோகா டிஸ்ட்ரிக் கர்நாடகா ஜோக் நீர்வீழ்ச்சி எந்த ஆற்றால் உருவாக்கப்படுது அப்படின்னா சிராவதி ஆற்றால் உருவாக்கப்படுது சரிங்களா சிமோகா மாவட்டம் கர்நாடகம் சோக் நீர்வீழ்ச்சி கர்நாடகா அடுத்தது சாச்சாய் நீர்வீழ்ச்சி சாச்சாய் நீர்வீழ்ச்சி மத்திய பிரதேஷ் சரிங்களா மத்திய பிரதேஷ் ரேவா மாவட்டத்தில் மத்திய பிரதேசில் இருக்கு எந்த ரிவர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிவர் சரிங்களா பெகாத்ரிவர் ரிவர் பேவத் ஆற்றால் உருவாக்கப்படுது ரேவா இருந்து கீழே விழுகுது சரிங்களா ரேவா இருந்து கீழே இறங்குறதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாச்சாயி நீர்வீழ்ச்சி சரி அடுத்தது சிவன சமுத்ரா நீர்வீழ்ச்சி சிவன சமுத்ரா நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் கர்நாடகா சாம்ராஜ் நகர் மாவட்டம் கர்நாடகாவில் இருக்குது ஹோம் டு ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஹைட்ரோ எலெக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன்ஸ் இன் ஏசியா ஆசியாவிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீர் மின் நிலையங்களில் மொதல் மொதல் உருவாக்கப்பட்டது ஆசியாவிலே அதுக்கு அதுலேருந்து இதிலேருந்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மின்சாரம் தயாரிக்கிறாங்க எந்த ஆறில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காவேரி ஆறு சிவன சமுத்திரம் ஃபால்ஸ் அடுத்தது தலகோண நீர்வீழ்ச்சி சரிங்களா ஆந்திரப்பிரதேஷ் தலக்கோண நீர்வீழ்ச்சி ஆந்திரப்பிரதேஷ் சித்தூர் மாவட்டம் ஆந்திரப்பிரதேஷில் இருக்குங்க ஆவச்சுங்க தலக்கோணம் பிரதேஷ் அடுத்தது குண்டலா வாட்டர் ஃபால்ஸ் குண்டலா நீர்வீழ்ச்சி அதிலாபாத் டிஸ்ட்ரிக் தெலுங்கானா சரிங்களா தெலுங்கானாவில் இருக்குது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கோதாவரி ஆற்றோட கிளை இருந்து உருவாகுது துணை கிளையாறு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடம் ஆறு சரியா இந்த ஆற்றுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடம் ஆறு கடம் ரிவரால் உருவாக்கப்படுது கடம் ரிவர்ன்றது என்ன அப்படின்னா கோ கோதாவரி ஆற்றோட முக்கியமான துணை கிளை ஆறு சரிங்களா அதுல உருவாகிற ஃபால்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டலா வாட்ரு ஃபால்ஸ் தெலுங்கானா அடுத்தது மார்பிள் வாட்ரு ஃபால்ஸ் இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவாந்தார் நீர்வீழ்ச்சி துவாந்தார் நீர்வீழ்ச்சி தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்பிள் நீர்வீழ்ச்சி ஜபல்பூர் டிஸ்ட்ரிக்ட் மத்திய பிரதேஷ் சரிங்களா நர்மதா ஆற்றர்களை உருவாக்குது சரிங்களா நர்மதா ஆற்றலால் உருவாக்கப்படுறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்பிள் வாட்டர் ஃபால்ஸ் அடுத்தது கிருமால் வாட்டர் ஃபால்ஸ் அம்பிகா ரிவர் சரிங்களா இதில் உருவாகக்கூடிய ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா அம்பிகா ரிவர் குஜராத்தில் இருக்குது சரியா கிருமல் குஜராத் ஜி ஜி ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் அதிரப்பள்ளி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சரிங்களா அதிரப்பள்ளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருச்சூர் கேரளாவில் இருக்குது சரியா திருச்சூர் சரி அடுத்தது சித்ரா கோட் வாட்டர் ஃபால்ஸ் சரிங்களா சித்ரா கோட்டு சித்ரா சத்தீஸ்கர் சரியா ச சித்ரா சதீஷ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சித்ரா கோட்டு சத்தீஸ்கர் இந்திராவதி ஆற்று சரியா இது உருவாகிறது எந்த ஆற்றால் உருவாக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்திராவதி சரிங்களா இந்திராவதி சித்ரா கோட்டு சதீஷ் இந்திரா சித்ரா இந்திரா சதீஷ் ஞாபகம் வச்சுக்கங்க சத்தீஸ்கர் சரிங்களா சத்தீஸ்கரில் இருக்குது அடுத்ததாக ராஜரப்பா ஃபால்ஸ் சரிங்களா இதை பொறுத்தளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜார்க்கண்டு சரிங்களா ராஜா ஜார்கண்டு சரிங்களா ராஜரப்பா ஃபால்ஸ் ஹசாரிஃபக் மாவட்டம் ஜார்கண்ட் சரிங்களா எந்த ஆறு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குன்றூ ரிவர் சரியா குன்றூ ரிவர் குன்றூ ஆறு சரி அடுத்தது குன்ரு ஃபால்ஸ்னே ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கு அதே ஒரே ஆறு ரெண்டு நீர்வீழ்ச்சி உருவாக்குது குண்டுரு ஃபால்ஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஞ்சி மாவட்டம் ஜார்க்கண்டு சரிங்களா இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி இருபது மீட்டர் ஹைட்டு குன்று ஆற்றால் உருவாகுது சரி அடுத்தது ஒகேனக்கல் ஃபால்ஸ் ஒகேனக்கல் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் காவேரி ஆறுனால் உருவாக்கப்படுது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் தமிழ்நாட்டில் இருக்குது சரிங்களா நூற்றி இருபது மீட்டர் ஹைட்டு சரியா ஒகேனக்கல் சரி அடுத்தது கெம்டி ஃபால்ஸ் கெம்டி ஃபால்ஸ் முக்கியம் சரிங்களா சிஜி கேட்டிருக்காங்க கெம்டி கெம்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா தெகிரி கர்வால் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் உத்தரகாண்ட் உத்தரகாண்ட்ல இருக்கு சரிங்களா உத்தரகாண்ட் கெம்டி நூத்தி முப்பது மீட்டர் சரிங்களா அடுத்தது திராத்ஹார் சரிங்களா திராத்ஹார் நீர்வீழ்ச்சி சட்டீஸ்கர் கங்கர் ஆறால உருவாக்கப்படுது சரிங்களா கண்கர் ஆறால உருவாக்கப்படுது கங்கர் பள்ளத்தாக்கு தேசிய பூங்காவில் இருக்குது சரிங்களா கங்கர் வேலி நேஷ்னல் பார்க்கில் இருக்குது சரியா ஹைட்டு நைன்டி ஒன் மீட்டர் சரி அடுத்தது குண்ட் ஃபால்ஸ் சரிங்களா ரஹீம்குண்டு நீர்வீழ்ச்சி நாலந்தா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் பீகார் பீகாரில் ஒரே ஆறு ரஹீமு பீகார் ரஹீமு கைஹாத் ரிவர் சரிங்களா கைகாத் ரிவரில் தான் எது உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரஹீம் குண்டு ஃபால்ஸு பீகார் நாலந்தா மாவட்டம் பீகாரில் இருக்குது சரி இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபேக்ட் நீர்வீழ்ச்சி பார்த்தீங்கன்னா சில ஃபேக்ட் வாட்டர் ஃபால்ஸ் இன் இண்டியா கீ ஃபேக்ட்ஸ் ராஞ்சி தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிட்டி ஆஃப் வாட்டர் ஃபால்ஸ் முன்னாடியே பார்த்தோம் நீர்வீழ்ச்சிகளின் நகரம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராஞ்சி சரிங்களா ராஞ்சி நீர்வீழ்ச்சிகளின் நகரம் அடுத்தது வெஸ்டர்ன் காட்ஸ் ஆர் ஆஃப் அண்ட் ரெஃபர்டு டு சிறபூஞ்சி ஆஃப் சவுத் இந்தியா ஏன்னா நிறைய நீர்வீழ்ச்சிகள் இருக்கிறதுனால கர்நாடகாவில் அதிகமாக இருக்குது சரிங்களா மேற்கு தொடர்ச்சி மலைதான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா தென்னிந்தியாவின் சிறப்புஞ்சி சிறப்பூஞ்சின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமாக மழைப்பொழிவு பெறக்கூடியது அதில் மவுண்ட் சின்ரம் அப்படின்ற இடம் சிறப்பூஞ்சியில் இருக்கக்கூடிய மவுண்ட் சிண்ட்ரம் அப்படின்ற இடத்துல தான் அதிகமாக மழை பெறும் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னக்கல்லாறு சரிங்களா சின்னக்கல்லாறுன்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் அதிகமாக மலைப்பொழிவு இருக்கும் அதே அதனால தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையை தென்னிந்தியாவின் சிறப்பூஞ்சி சரியா தென்னிந்தியாவின் சிறப்பூஞ்சி அடுத்தது எந்த மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக நீர்வீழ்ச்சி உள்ளன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஐநூற்றி நாற்பத்தி நாலு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது சின்னது பெருசு எல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி நாற்பத்தி நாலு வாட்டர் ஃபால்ஸு எங்கே அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கர்நாடகா சரியா கர்நாடகா த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் வாட்டர் ஃபால்ஸ் அப்ராக்சிமேட்லி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபோர் புரியுதா கர்நாடகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே அதிகமானது இப்போ இந்த வாட்ரு ஃபால்ஸை படிக்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்ஸ் நேமு ஃபால்ஸ் நேமு மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை அதோட லிங்க் பண்ணி ஸ்டேட்டு அதுக்கப்புறம் ரிவர் எந்த ரிவரால் உருவாகுது சரிங்களா இதை மட்டும் நல்லா பார்த்து வச்சுட்டிங்கன்னா போதும் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ஃபால்ஸ் கேட்டாங்க அப்படின்னா போட்டுடலாம் சரிங்களா சரி ஓகே தேங்க் யூ